கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னாவை உங்களோடு பகிர்ந்தளிப்பதிலே மிகுந்து மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்ராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசேயின் முகம் பிரகாசித்திருந்தது என்று வேதம் சொல்கிறது, ஆனால் அவன் அதை அறியவில்லை. கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாய் விடுவித்து செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் இருந்த பொழுது அவனை சீனாய் மலைக்கு வரவழைத்து அவனோடு கூட பேசினார். அவனோடு பேசி அவனுக்கு சாட்சி பலகைகளை கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார், அநேக வழிமுறைகளை அவனுக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவனோடு பேசினாரோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய முகம் பிரகாசித்தது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் முகத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார், உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார், உங்களோடு அவர் பேச விரும்புகிறார். அவர் உங்களோடு பேசும் பொழுது அவருடைய வார்த்தை நிமித்தம் உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். உங்களுடைய முகத்தை பிரகாசிப்பதற்காகவே வனாந்திரத்திலே உங்களோடு பேச விரும்புகிறார். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேளுங்கள். அவர் உங்களோடு பேசுவார், உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வெளிச்சத்தை வைத்திருக்கும். ஜெபிப்போமா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளின் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக, அவர்களோடு பேசுவீராக, வனாந்திரத்தில் சந்தித்தீரே, உம்முடைய வார்த்தையும் நீர் அவர்களுக்கு தாரும், உம்முடைய பிரமாணங்களை அவர்களுக்கு தாரும், அவர்கள் முகங்கள் பிரகாசிப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன்.